வணக்கங்க. தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திலிருந்து விவசாயிகள்லாம் ஒன்றிணைந்து தேனி வளர்ப்பு சம்மந்தமாக வந்து கேவிகே ஆராய்ச்சி நிலையத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றும் சேலம் மாவட்டம் வட்டார லெவல்லிருந்தும் விவசாயிகள் ஒன்றிணைந்து வந்திருக்கிறோம். தேனி வளர்ப்பினால் என்ன பலன் அது, அதனால் விவசாயிகள் என்ன பலன் கிடைக்குது, இதனால் வருடாந்தத்தில் வருமானம் எவ்வளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. தேனி பெட்டியில் எப்படி வளர்ப்பது, தேனியினுடைய ஒரு அது மரகந்த சேர்க்கை மற்றும் தேனியிலேருந்து நம்ம தேனி பிரித்து எடுக்கிறது சம்மந்தமாக விழிப்புணர்வு கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பயனை அடைஞ்சிது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து பெரிய எங்களுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி விவசாயத்தை நடத்துகிறதே பெரிய ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப இது யங்ஸ்டாக கிடைக்கிற எங்களுக்கு வருமானம் அது பெரிய பயனடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லா விவசாயிகளும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மீண்டும் என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரப்ப எங்களுக்கு அந்தந்த இடத்துல வந்து கருத்தரங்க போடுறதுனால விவசாயிகள் விழிப்புணர்வு கிடைக்குது. இதுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டும் தெரிவிச்சுக்கிறோம். தேனி வளர்ப்பு சம்மந்தமாக இவ்வளோ ஒரு கருத்தரங்கள் எளிமையாக எங்களுக்கு விவசாயிகளை புரிய வைக்கிறதுக்கு செஞ்ச தோட்டக்கலை துறைக்கு வந்து எங்களோட நன்றிகளை விவசாய சார்பாக தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. இதில் கொஞ்சம் ஏமாந்தோம்னா இந்த பலகை அடித்து வரும்போது இதுலேயே கரையாக இருக்க தெரியாது, நம்ம தின்றோம். அதனால் இந்த வுட்டு வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணுறோம். சார், இதில் ராணி தேனி பண்ணி வெளியே வரும். ராணி தேனி இல்லை, இது வழியாக ஓப்பன் பண்ணி வந்துடும். இது மூடி வச்சுருக்கோம். இதில் சின்ன சின்னதாக வெள்ளை கலர்னு தெரியுதுங்களா? ஆமாம், அது வேணும். யார் பெட்டி டீ பெட்டி கொடுத்தாங்க அதிகமா இருக்கு பெட்டிய ஓபன் உடனே மூடக்கூடாதுங்களா? யாருக்கு இதுல வந்து எடுத்தோம் அப்படின்னாக்க இதுல வந்து மூணு மட்டும் எடுத்து இன்னொரு பெட்டியில போட்டோம் அப்படின்னாக்க இது இன்னொன்னா டெவலப் ஆயிடும் அடுத்து ஒரு பத்து நாள்ல டெவலப் இதுவே எடுத்து இந்த காலி பெட்டியில போட்டு நிறைய இருக்கும் போது எடுக்கணும். ஆமா, இப்ப இந்த இதெல்லாம் இருக்குல்ல கருப்பா மேல நடந்துகிட்டு இருக்குல்ல, இதுல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இந்த மாதிரி டார்க்கா இருக்கிற தேன் பூச்சிக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இது கொட்டுற சுபாவம் அதிகமா இருக்கும். தேன்பூச்சி ரகம் நம்ம வாங்கி வைக்கிறோம், அதே பாப்புலேஷன் தானே ஆகும். அது அந்த சம்பந்தப்பட்ட வகைத்தானே ஆகும். ரெண்டு ரகம் கலக்காதுல்ல?
எம்டி பொட்டி எடுக்கீங்களா நீங்க? எம்டி பொட்டி வேணுங்களா? இல்ல இருக்குங்க. அதுல தேன் இல்ல, இதுல எடுத்து வைக்கலாம் நீங்க. ஆ வைக்கலாம் வைக்கலாம் சார். இப்போ வந்து இதுல 6 சட்டம் இருக்கு சார். ஆமா 6 சட்டம் ஃபுல்லா ஆயிச்சு. 6 சட்டத்துல இப்போ வந்து நீங்க இன்னொரு இப்போ இதுல தேன் வேணும்,